ॐ सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः ऋकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्य विधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवत् व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा वेत्रिषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ नमो भगवते वैवस्वताय मृत्यवे ब्रह्म विद्याचार्याय नचिकेतसे च हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ இந்த உபநிஷத் வந்து ஒரு கதையோட ஆரம்பிக்கிறது இல்லையா? அந்த கதையோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, அது வந்து குருவையும் டிசைபிளையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக நம்மளுக்கு வந்து உபநிஷத் வந்து ஒரு கதையோட வந்து இத ஸ்டார்ட் பண்றது. அது மட்டும் இல்ல, அதுல இருந்து நாம வந்து சில இம்பார்ட்டன்ட் கருத்துக்களையும் வந்து இந்த கதை மூலமா நாம வந்து எடுத்துக்கணும். சோ இன்டைரக்டா நிறைய மெசேஜ வந்து இந்த உபநிஷத் நம்மளுக்கு கன்வே பண்ண போறது கதை மூலமா. சோ இந்த கதை வந்து கதை விடுறதுக்காக இல்ல, நிறைய விஷயம் அதுலேருந்து நாம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கதை சொல்லப்படுறது. அப்ப அதுல நம்ம வந்து சிஷ்யனுக்கு என்ன குவாலிபிகேஷன்ஸ் இருக்கணும், குருவுக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்கணும், அப்புறம் பிரம்ம வித்யாவுடைய குளோரி இதெல்லாம் பத்தியும் நம்ம வந்து அந்த கதை மூலமா தெரிஞ்சுக்க போறோம். இந்த கதையை வந்து எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கதையில வந்து ஒரு வைதிக பிராமணா அவரை வந்து ஃபர்ஸ்ட் உபநிஷத் இன்ட்ரடியூஸ் பண்றது. இப்ப பாஜஷ்டவஸ் அப்படிங்கிற ஒரு வைதிக பிராமணால நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் வந்து ஒரு யுனிக் யாகம் வந்து பண்றார். அப்ப அந்த யாகத்துடைய பெயர் விஸ்வஜித் யாகம். அப்ப அந்த விஸ்வஜித் யாகத்துக்கு என்ன யுனிக்னஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தங்கிட்ட என்னெல்லாம் பொசிஷன் வச்சுட்டு இருக்காரோ அது மொத்தத்தையும் வந்து அந்த யாகத்துடைய தட்சிணையா வந்து அந்த எஜமானன் கொடுத்துடணும். அதுதான் வந்து விஸ்வஜித் யாகத்துடைய யூனிக்னஸ் அப்படின்னு நாம சொல்லலாம். அப்போ இந்த பாஜஸ்ரவஸ் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் யாகம் எல்லாம் முடிஞ்சு போயிடுது. சோ தட்சிணை கொடுக்க வேண்டிய அந்த டைம்ல வந்து இப்ப இருக்க. அப்போ அந்த காலத்துல வந்து கேட்டில் வெல்த் அதுதான் வந்து ரொம்ப ப்ரிடாமினா எல்லார்கிட்டயும் இருந்தது இல்லையா? அதனால வந்து என்ன பண்ணுவான்னா, தானம் வந்து நிறைய இந்த பசுக்களை தானம் பண்றது மூலமா அதை வந்து தட்சிணையா வந்து அவையெல்லாம் கொடுத்துருந்தான். அப்போ அந்த தட்சிணையை கொடுக்கற ப்ராசஸ்ல இப்ப இருக்கிறதுனால அவர்கிட்ட என்னெல்லாம் பசுக்கள் இருக்கோ அதெல்லாம் இப்ப யாகசாலைக்கு வந்து ஓட்டிட்டு வந்திருக்கான். அந்த ஓட்டிட்டு வரும் பொழுது இந்த நச்சிகேதஸ் அத அந்த விஷயத்த பாக்குறான். என்ன பாக்குறான்னா, நடக்கவே முடியாத அளவு மோசமா இருக்கிற பசு எல்லாம் அந்த யாகசாலைக்கு வந்து இப்ப வந்துட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி பசு எல்லாம் அப்பா வந்து தானமா கொடுக்க போறாளா அப்படின்னு அவனுக்கு ஒரு யோசனை ஏற்படுது. இப்ப நல்ல மாடும் இருக்கு அதுல அப்கோர்ஸ், அப்புறம் கொஞ்சம் ரொம்ப சிக்கான மாடுலாம் கூட அதுல இருக்கு. சோ இந்த சீனை வந்து அவருடைய பிள்ளையான நச்சிகேதஸ் வந்து பாக்குறான். அந்த மாடு வந்து இவ்வளவு சீனமான நிலைமையில இருக்கே, இதை கொடுத்தா வாங்கிக்கிற வாழ்க்கை இன்னும் கஷ்டம் ஜாஸ்தி ஆயிடுமே, இதை வச்சு அவன் எப்படி வந்து பராமரிப்பா அப்படின்லாம் அவன் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். அதனால வந்து அவன் என்ன டிசைட் பண்றான் அப்படின்னா, நம்மளே வந்து தட்சிணையா போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு ஐடியா வந்து வருது.
அந்த நச்சிகேதசுடைய குணங்களையும் நம்மளுக்கு உபனிஷத் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிது. என்ன சொல்லிட்டு, ஸ்ரத்தா அவிவேஷ அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அப்ப அவனுக்கு வேதத்து மேல ஸ்ரத்த இருந்தது. அப்புறம் இந்த வேதிக் ரிச்சுவல்ஸ் மூலமா, அது பண்றது மூலமா நம்மளுக்கு என்ன கிடைக்க போறது, ஒரு பலன் கிடைக்கும். அது மேல அவனுக்கு ஒரு ஸ்ரத்தையானது இருந்தது. அது மட்டும் இல்ல, இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணும் பொழுது நம்ம வந்து தட்சிணை கொடுக்கணும்ல, அது மேலையும் வந்து அவனுக்கு ரொம்ப ஸ்ரத்தையானது இருந்தது. அதாவது ப்ராப்பரா கொடுக்கணும், எதையுமே வந்து பண்ணினோம் அப்படின்னு சொன்னா அது வந்து பலன் தரக்கூடியதா இருக்கணும். அந்த தட்சிணை வந்து நம்ம இம்ப்ராப்பர் தட்சிணை நம்ம கொடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா வந்து அவனுக்கு இருந்தது. ஸோ இந்த இதெல்லாம் அவனுக்கு மைண்ட்ல வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வருது. இப்போ அதனால வந்து அவன் அப்பாவுக்காக அவன் ஃபீல் பண்றான், அப்பா போய் இப்படி பண்றாளே அப்படின்னு அவன் வந்து ஃபீல் பண்றான். ஸோ அந்த பசுக்களுடைய இடத்துல நான் போய் இருந்தா, நான் போய் தட்சிணையா இருந்தேன்னா அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவது இருப்பேனே, யாரு வாங்கிக்கிறாளோ அவளுக்கு நான் வந்து ஏதாவது ஒரு உதவி பண்ணலாமே அப்படின்னு அவன் டிசைட் பண்றான். அதனால என்ன பண்றான்னா உடனே அப்பா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றதுக்காக போறான். என்ன வந்து தட்சிணையா யாருக்காவது குடேன்பா அப்படின்னு சொல்றதுக்காக அப்பா கிட்ட அவன் போய் நம்ம பார்த்தோம். அப்பா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு இரிட்டபிள் மூட்ல இருக்காரு, ஏன்னா தட்சிணை கொடுக்கும்போது ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால. அப்பா கிட்ட போய் நான் போய் என்ன யாருக்கு நீ வந்து தட்சிணையா கொடுக்க போற அப்படின்னு கேக்குறான் இல்லையா. அப்ப ஆல்ரெடி வந்து வாதஸ்ரவஸ்க்கு தெரியும், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையுமே வந்து தட்சிணையா கொடுக்க முடியாது அப்படிங்கிற அறிவு அவருக்கு ஆல்ரெடி இருந்ததுனால இவன் கேட்ட உடனே இன்னும் அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. கோபம் வந்த உடனே அவர் என்ன சொல்றார், உன்னை நான் வந்து யம தர்ம ராஜாக்கு கொடுத்துடுறேன் ஓ அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பா எந்த அப்பாவும் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு சென்டென்ஸை மீன் பண்ணி சொல்லியிருக்கவே மாட்டான். ஆனாலும் அந்த காலத்து பையன் இல்லையா, அவன் எப்படி எடுத்துட்டான், அதை ரொம்ப சீரியஸா வந்து அந்த விஷயத்த அவன் எடுத்துட்டான். ஏன்னா அந்த காலத்துலலாம், இந்த காலத்துலலாம் இந்த காலத்துல கூட நம்ம சாதாரணமா பேசுறது கூட சத்தியமா இருக்கணும், அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வேல்யூ உபனிஷத் நம்மளுக்கு சொல்றது. அப்போ வி ஆர் சப்போஸ் டு மீன் வாட் வி சே இல்லையா. ஒரு சாந்தி பாட்டே இருக்கு, எப்படி இருக்குன்னா, வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோமே வாச்சி பிரதிஷ்டிதம் அப்படின்னு ஒரு சாந்தி பாட்டு நம்ம படிப்போம். நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் சொல்லணும், நான் என்ன சொல்றேனோ அதை தான் நான் வந்து நினைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரார்த்தனையே வந்து இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிசிப்ளின் இது, ஒவ்வொரு வைதிகாவும் ஃபாலோ பண்ண வேண்டிய டிசிப்ளின். இப்ப எஸ்பெஷலி வந்து அவ அப்பா வந்து யாகசாலையில வேற இருக்கா இல்லையா, அதனால கண்டிப்பா அவர் ஒரு வாக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா அதை காப்பாத்தியே ஆகணும். அதனால அந்த பையன் வந்து அது ஃபேக்டா எடுத்துட்டான். கேஷுவலா அப்பா வந்து கண்டிப்பா சொல்லியிருக்க முடியாது அப்படின்னு அவன் வந்து ரொம்ப நம்பி அது ஃபேக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு யமலோகத்துக்கு கிளம்புறதுக்கு தன்னை வந்து ஆக்சுவலி ரெடி பண்ணிக்கிறான். அப்படியே போயிட முடியாதுல்ல, சொல்லிட்டு தான் கிளம்பணும், ஜஸ்ட் லைக் எப்படி கிளம்பிட முடியும். அதனால அப்பா கிட்ட போயிட்டு அப்பாவை பார்த்து நமஸ்காரம்லாம் பண்ணி இந்த மாதிரி, அப்பா நான் வந்து நீ என்னதான் யமனுக்கு கொடுத்துருக்கியே, நான் போய் யமனை போய் மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பணும். அதனால அப்பாவை மீட் பண்ண வரான், திருப்பியும் யாகசாலைக்கு வரான். அந்த உடனே அப்பாவுக்கு வந்து ஒரே ஆச்சரியமா போயிடுறது. என்ன ஆச்சரியம், ரொம்ப ஏதோ ஒரு விளையாட்டுக்கு சொன்ன விஷயத்தை இந்த குழந்தை போய் ரொம்ப சீரியஸா எடுத்துருக்கு அப்படின்னு. அவன் வந்து பேக் பண்ணிட்டு ரெடியா நிக்கிறான், நான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டேன், இப்படி போய் இந்த குழந்தை சீரியஸா எடுத்துருக்கு அப்படின்னு. அப்போ ஆனஸ்டி அண்ட் அந்த சொன்ன சொல்ல காப்பாத்துறது இல்லையா, அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ச்சியூ. இப்போ அவன் வந்து அவன் அப்பா கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த ஆனஸ்டி இந்த விஷயம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம ஆன்சஸ்டர்ஸ் வந்து எப்பயுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிற விஷயமா இது இருக்கு. இப்போ நம்மளுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்குல்ல அப்படின்னு கேட்கறான். நம்ம நம்மளாம் சொல்லுவோம்ல, நம்ம ஃபேமிலிக்கு ஒரு கௌரவம் அப்படின்லாம் சொல்லுவோம். அது என்ன கௌரவம்னு எனக்கு தெரியல, நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அதை வந்து நாம மெயின்டைன் பண்ணணும், காப்பாற்றணும். அதனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இந்த ரெஜிஸ்டர்ல எழுதி நோட்டரி பப்ளிக் போட்டு கையெழுத்து போடுற வழக்கம்லாம் நம்மளுக்கு கிடையாதுப்பா, நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் அப்படின்னா அதை நம்ம வந்து பின்பற்றி ஆகணும், அப்படிதானே நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இருந்திருக்கா அப்படின்னு அவன் வந்து சொல்றான்.
நம்மளோட முன்னோர்கள் மட்டும் அப்படி இல்ல, இப்போ இருக்கிற நம்மளோட சமகாலத்திலேயே பிரசன்ட்லயே கூட பார்த்தாலும் நம்மளோட ஃபேமிலியில எல்லாருமே அப்படிதானப்பா இருந்திருக்கா, இப்படிதானே இருக்கா அப்படின்னு வந்து அவன் சொல்றான். இந்த ஜெனரேஷன் மக்களும் அதை தானே ஃபாலோ பண்றா. இந்த கான்டெம்பரரிஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவ கூட இதுதானே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. அப்போ அந்த வெர்ச்சுக்கு பேர் என்ன அப்படின்னா வாக் பரிபாலனம், இதுதான் வந்து ஆர் வாக்கிய பரிபாலனம், சொன்ன வாக்க காப்பாத்துறது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆனரிங் தி ஸ்போக்கன் வேர்ட், சொன்ன சொல்லையே நம்ம வந்து ஆனர் பண்ணணும் அப்படின்னா எழுதி எல்லாம் கொடுத்துட்டோம்னா கேட்கவே வேண்டாம், கண்டிப்பா வந்து அத பண்ணியே ஆகணும் இல்லையா. அப்ப வாக்கிய பரிபாலனம் அப்படிங்கிறது வந்து நம்ம பேசிக்காவே கடைபிடிக்க வேண்டிய ஒரு பண்பு, as வேதாந்தின்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வர்ச்சுவா இது வந்து கன்சிடர் பண்ணப்படுறது. இட் இஸ் பார்ட் ஆஃப் தர்மா. தர்மா வந்து பெர்மனன்ட் இல்லையா, சனாதன சாஸ்வதம் அப்படின்னு நம்ம பாத்துருக்கோம். ஆனா ஹியூமன் லைஃப் எப்படிப்பட்டது, ஃப்ளீட்டிங், எப்ப வேணாலும் வந்து அது நிரந்தரம் கிடையாது, எப்ப வேணாலும் வந்து அது பிரியறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அப்ப ஹியூமன் ரிலேஷன்ஷிப் அசாஸ்வதம், பட் தர்மம் வந்து சாஸ்வதம். அப்ப நம்மளோட லைஃப வந்து அதாவது லைஃபோடைய பீரியட எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சிருஷ்டியோடைய ஹோல் டைமுக்கு கம்பேர் பண்ணும் பொழுது நம்மளோட லைஃபோட டைம் எப்படிப்பட்டதா இருக்கும், இப்படின்ற க்ஷணத்துக்குள்ள வந்து அது முடிஞ்சு போயிடும் இல்லையா. டோட்டல் டைமோட கம்பேர் பண்ணும்போது நத்திங், அப்படியே போயிடும். அதனால லைஃப் வந்து எப்படி இருக்கு, டிரான்சியண்டா இருக்கு, ஃபிளீட்டிங்கா இருக்கு. அப்போ ரிலேஷன்ஷிப்ஸும் வந்து அது மாதிரி தான் இருக்கு. அதனால தர்மத்தை நாம சாக்ரிஃபைஸ் பண்ணிட முடியாது அப்படின்னு நச்சிகேதஸ் வந்து அவ அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இம்பர்மனன்ட் விஷயத்துக்காக பெர்மனன்ட் விஷயத்த நம்மளால வந்து விட்டு கொடுத்துட முடியாது அப்படின்னு சொல்றான். அப்ப இம்பர்மனன்ட் எது, இந்த மனுஷ சம்பந்தம். அவ அப்பாவால வந்து ஏன் ஒதுக்க முடியல, தன்னோட பையன் யமனை பார்க்க போறாங்கிறத அப்பாவால ஒத்துக்க முடியல. அவன் சொன்னா நம்ம ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் வந்து இம்பெர்மனன்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறான். ஆனா நீ சொன்ன வாக்கு வந்து தர்மம், அந்த அதை நான் பரிபாலனம் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப இந்த பெர்மனன்ட் தர்மத்தை என்னால விட்டுட முடியாது அப்படிங்கிறான். அப்ப லைஃபே வந்து டெம்பரரி நம்ம பார்க்கறோம். அப்ப ரிலேஷன்ஷிப் அதை விட கண்டிப்பா டெம்பரரி இல்லையா. சோ நம்மளால வந்து நித்திய தர்மத்தை கைவிட முடியாது. அவன் வந்து எப்படி கம்பேர் பண்றான், அந்த மனுஷனோட லைஃப ஒரு சின்ன செடிக்கு கம்பேர் பண்றான் நச்சிகேதஸ். இப்ப இந்த மந்திரத்துல சசியமிவ மர்த்திய சசியமிவ புனக ஆஜாயாதே அப்படிங்கிறான். சசியம் அப்படின்னா தாவரம் அப்படின்னு அர்த்தம், பிளான்ட் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம இங்கிலீஷ்ல வந்து ஒரு இது சொல்லுவோம்ல, லைக் மஷ்ரூம்ஸ் தே கம் அண்ட் கோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அத மாதிரி அவன் வந்து இங்க நம்மளுடைய லைஃப வந்து ஒரு பிளான்ட்டுக்கு வந்து கம்பேர் பண்றான். அது டெம்பரரி நேச்சரை வந்து குறிக்கிறதுக்கு அவன் அந்த வார்த்தையை யூஸ் பண்றான். சசியமிவ மர்த்திய பச்சியதே, இப்ப தாவரம் மாதிரி இந்த மனுஷன் வந்து, மர்த்தியான மனுஷன், இப்ப தாவரம் மாதிரி இந்த மனுஷன் வந்து என்ன பண்றான், பூமியில இருந்து முளைக்கிறது இல்லையா தாவரம், அது மாதிரி அவன் வந்து முளைக்கிறான் மனுஷன். அப்புறம் அந்த தாவரம் என்ன பண்றது, அதனோட லைஃப் முடிஞ்ச உடனே காணாம போயிட்டு, அந்த மாதிரி மனுஷனும் தன்னுடைய பிராரப்தம் முடிஞ்ச உடனே அவனும் வந்து போயிடுறான். எப்படி பிளான்ட் வந்து திருப்பியும் முளைக்கிற மாதிரி திருப்பியும் வரான், புனக ஆஜாயாதே அப்படிங்கிறான். சோ லைஃப் வந்து டெம்பரரி அப்படின்னு சொல்றான். இப்ப யதா பூர்வே அனுபஷ்ய, அனுபஷ்ய அப்படின்னா யோசிச்சு பாருங்கோ, அதாவது இந்த மைண்ட் நீ யூஸ் பண்ணி நீ திங்க் பண்ணு அப்படின்னு அவ அப்பா கிட்ட சொல்றான். பஷ்யனா நான் ஜென்ரலி பாக்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அனுபஷ்ய அப்படின்னா நீ யோசி திங்க் பண்ணு அப்படின்னா, உன் மனக்கண்ல நீ வந்து திங்க் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் பத்தி நீ யோசிச்சு பாரு அப்படிங்கிறான். பிரதிபஷ்ய ததா அபரே, இப்போ இருக்கிறவ வந்து எப்படி வாழறானும் நீ வந்து யோசிச்சு பாரு அப்படிங்கிறான். பூர்வே அப்படின்னா ஆன்சஸ்டர்ஸ், அப்புறம் பிரதிபஷ்ய ததா அபரே, இப்போ இருக்கிறவாளை பத்தியும் நீ வந்து யோசிச்சு பாரு அப்படின்னு நச்சிகேதஸ் வந்து அப்பா கிட்ட வந்து இந்த விஷயத்தை எடுத்து சொல்றான். இப்போ நாமெல்லாம் வந்து பெரிய விஷயத்துக்கு வாக்கு கொடுத்தாலே வந்து காப்பாத்துவோமா, காப்பாத்துறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட், பண்ணுவோமா அப்படின்றது சந்தேகம் தான். சின்ன விஷயத்துக்கு கொடுத்தோம்னா இப்ப போய் ஒரு ஒருத்தர் கிட்ட வந்து நான் 5 மணிக்கு எல்லாம் ஷார்ப்பா வந்துடுவேன் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க, கரெக்டா போய் நின்றுடுவோமா 5 மணிக்கு,
சரி ஏதோ லேட்டா இருந்து ஒரு 5:30 ஆயிடும் போல இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தோணிட்டா, அட்லீஸ்ட் நம்மளுக்கு அந்த கர்டிசி இருக்கா, கால் பண்ணி ஏதோ ஒரு ரீசன்னால லேட் ஆயிடுது அப்படிங்கிற ஒரு கர்டிசி கூட நம்ம யாருக்குமே வந்து இருக்கிறது இல்ல. இன்ஃபார்ம் பண்ணணும் லேட் ஆயிடுது அப்படிங்கறத என்ன நினைச்சுப்போம், பெருசா போன் பண்ணிட்டு நேர போய் பார்த்து சமாளிச்சுடா போறது, அவன் என்ன நம்ம தலையா எடுத்துருவா, போய் நம்ம ரீசன் சொல்லிக்கலாம் என்ன வேணா சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆட்டிடியூட் தான் நம்ம எல்லாருக்குமே. இது மட்டும் இல்ல, இப்ப ஏதாவது வந்து அந்த யாரோ ஒருத்தர் ஏதாவது கேக்குறான்னு வச்சுக்கோங்க, ஒரு அட்ரஸோ ஏதோ கேக்குறா, அவகிட்ட இல்ல ஆனா நம்ம கிட்ட வந்து அது இருக்கு, ஆனா நம்ம தேடி கண்டுபிடிச்சு எடுத்து கொடுக்கணும், அது கொஞ்சம் நான் வந்து எஃபர்ட் போடணும். கண்டிப்பா பாரு, நான் ஆத்துக்கு போன உடனே அதை தேடி கண்டுபிடிச்சு உனக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ எல்லாம் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். ஆனா ஆத்து கரெக்டா வந்துடும், அதை மறக்க மாட்டோம், சம்ஹவ் அது மட்டும் மறக்க மாட்டேங்கிறோம். ஆனா ஆத்துக்கு வந்தோடனே என்ன மறந்து போயிடுவோம், சொன்ன விஷயத்த நாம மறந்து போயிடுவோம். ஆனா நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி லைஃப் கம்ஃபர்டபுள் தான், கவலையே பட வேண்டாம். ஏன் அப்படின்னா யாரோ ஒருத்தர் நம்மள கேட்டால அவளும் அதை மறந்து போயிருப்பா, அதனால நம்ம வந்து அதை பத்தி கவலையே பட வேண்டாம். சோ நம்மளுடைய வாக்கு எல்லாம் வந்து அவ்வளவு தூரம் தான், நம்ம வந்து காப்பாத்தணும். ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவாளும் வந்து அதை எதிர்பார்க்கறது இல்லை, ஏன்னா அவளுமே வந்து அப்படித்தான் இருக்கா இல்லையா. ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு, சத்வித்து லீலையா புரோக்தம் ஷிலலிகிதம் அக்ஷரம் அசத்பிஹி சபதேனபிஹி ஜலே லிகிதம் அக்ஷரம். ஒரு வைஸ் பர்சன் விளையாட்டா வந்து ஒரு விஷயத்த சொன்னா கூட அதை வந்து கல்லில் போய் பொறிச்சிடலாமா, எழுதிடலாமா, விளையாட்டுக்கு லீல என்ன லீலையா புரோக்தம், விளையாட்டுக்கு சொன்னா கூட அதை போய் நம்ம வந்து அந்த கல்வெட்டுல எல்லாம் பொறிக்கிறதுனா என்ன அர்த்தம், பெர்மனன்ட், நிஜமா அது வந்து நடக்கும், நடந்த விஷயமா இருக்கும். ஆனா அசத்பிஹி சபதே நபிஹி, அதாவது என்ன சொல்றது, சத்விய புருஷர்களா இல்லாதவர்கள் யார வந்து நானஸ்டி எல்லாம் கடைபிடிக்காதவாளோ அவள்லாம் வந்து நம்ம எல்லார் மேலையும் சத்தியம் போட்டு ஒரு விஷயத்த சொன்னா கூட என்ன பண்ணணும், ஜலே லிகிதம் அக்ஷரம், என்ன அர்த்தம், தண்ணியில எழுதுற மாதிரி அந்த விஷயம். அப்போ நாம சத்புருஷவா அசத்புருஷவா அப்படின்னு நாமளே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். சோ கேஷுவல் கான்வர்சேஷனா இருந்தாலும் நாம வந்து அதை ஆனர் பண்ணி ஆகணும். இப்போ இது வந்து இன்டைரக்ட் மெசேஜ் வந்து உபநிஷத் நம்மளுக்கு கொடுக்கறது. இப்போ இந்த ஸ்டோரியிலேருந்து நாம இதை ஒரு வேல்யூவா வந்து டெஃபினட்டா எடுத்துக்கணும், நாம வந்து பின்பற்றுறதுக்கு டெஃபினட்டா ட்ரை பண்ணணும். இப்போ சசியம் இவ மத்திய பச்சியத்தே, நம்ம பிளான்ட் மாதிரி பச்சியத்தேனா குக்ட் பை டைம், நம்ம கீதால கூட பார்த்தோம் இல்லையா. அப்போ ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் நாம வந்து டிஸ்ட்ராய் ஆயிட போறோம். பட் தர்மத்தை விட இந்த டெம்பரரி ரிலேஷன்ஷிப் பெருசுன்னு நீ நினைக்கிறியாப்பா அப்படின்னு வந்து அவன் அப்பா கிட்ட அவன் கேக்குறான். ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா அப்படின்னு கீதால கிருஷ்ணர் சொல்ற, இந்த தர்மத்துக்காக நாம லைஃப கூட நாம சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். சோ பாட்டம் லைன் என்ன அப்படின்னா, நச்சிகேதஸ் நான் யமன் கிட்ட கண்டிப்பா போறேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அவன் அப்பா கிட்ட பாஸ் ஆன் பண்றான். அடுத்த மந்திரம் படிச்சுட்டு என்னன்னு பாக்கலாம். பேஜ் நம்பர் 3 மந்த்ரா 1.1.7 வைஷ்வானரஃ ப்ரவிஷதி வைஷ்வானரஃ ப்ரவிஷதி அதிதி ப்ராஹ்மணோ க்ருஹான் அதிதி ப்ராஹ்மணோ க்ருஹான் தஸ்யைதாம் சாந்திம் குர்வந்தி தஸ்யைதாம் சாந்திம் குர்வந்தி ஹர வைவஸ்வதோதகம் ஹர வைவஸ்வதோதகம். இப்ப வந்து இது உபனிஷத் அப்படிங்கறதுனால நடுவுல வந்து கொஞ்சம் லைன்ஸ் எல்லாம் நாமளே ஃபில்அப் பண்ணிக்கணும். அங்கிருந்து உபனிஷத் வந்து டாட்டை வச்சு கொடுத்துருவோம் நம்மளுக்கு, நாமளே வந்து அந்த இடத்தெல்லாம் வந்து இப்போ ஃபில்அப் பண்ணிக்கணும். அப்போ ஃபர்தர் கான்வர்சேஷன் எல்லாம் நாம இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ ஏன் அவன் அப்பா கிட்ட போய் பேசின உடனே அவன் அப்பா வந்து ஓகேடா கண்ணா கிளம்பு அப்படின்னு டெபினட்டா சொல்லியிருக்க மாட்டான் இல்லையா. அப்ப அப்பாக்கும் பையனுக்கும் வந்து கண்டிப்பா ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் டெஃபினட்டா வந்து அந்த இடத்துல நடந்துருக்கும். ஏன்னா அவ அப்பாவுக்கு நச்சிகேதனை பிரியறதுக்கு வந்து அவ்வளோ இஷ்டம் டெஃபினட்டா இருக்காது. ஏன்னா அவன் வந்து அவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல் பையன், எப்பேற்பட்ட பையன்னு நம்மளுக்கே தெரியாது. அப்பாக்காக வந்து அவன் அப்பாவுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுன்னு தன்னை கொண்டு போய் அந்த இடத்துல அந்த குழந்தை நிறுத்திக்கிறதுனா எவ்வளோ ஒரு நல்ல பையனா இருக்கணும். அப்பாவால எப்படி அந்த குழந்தைய வந்து அனுப்ப முடியும், ஏதோ தொல்லை கொடுக்குற பையன் அப்படின்னா
போயிட்டு வா பாத்து வரட்டோம்னு அமுச்சு விடுவா அப்பா இல்லையா. அதனால வந்து டெஃபினட்டா அப்பா வந்து அமுச்சு விட மாட்டான். அதனால கான்வர்சேஷன் வந்து டெஃபினட்டா அந்த இடத்துல நடந்திருக்கணும் அப்படிங்கறத நாம வந்து இப்போ ஆக்சுவலி இமேஜின் பண்ணிக்கணும். So, after long conversation, appa probably consent கொடுத்துருக்கலாம். அதனாலதான் அவன் போறான், ஏன்னா அவன் போறாங்கிறது நம்மளுக்கு தெரியறது. சோ அவன் அப்பாவோட பெர்மிஷன் இல்லாமலும் போயிருக்க முடியாது இல்லையா. அதனால ரொம்ப பேசினதுக்கு அப்புறம் அவன் அப்பா வந்து ஒத்துக்கறா அப்படின்னு நாம அசியூம் பண்ணிக்கணும். எப்படி வந்து ராமர் வந்து தசரதரை கன்வின்ஸ் பண்ணாரோ, அதெல்லாம் நம்ம வந்து ராமாயணத்தை படிச்சிருக்கோம் இல்லையா. நிறைய டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறம் தான் தசரதரை கன்வின்ஸ் பண்ணிட்டு ராமர் வந்து கிளம்புறாரு இல்லையா. அது மாதிரி இப்ப நச்சிகேதஸ் வந்து வாஜஸ்ரவச கன்வின்ஸ் பண்றான். இப்ப நச்சிகேதஸ் வந்து யமனை சந்திக்கிறதுக்கு யமலோகம் போறான். யமலோகத்துக்கு வந்துட்டான். அங்க வந்து எப்படின்னா அந்த யம தர்மராஜாவோடைய வீடு இருக்கு, பேலஸ். அதுக்கு முன்னாடி அவன் வந்து நிக்கிறான். அவன் எப்படி யமலோகத்துக்கு போனான், எமிரேட்ஸ்ல போனானா, ஏர் இண்டியால போனானா அப்படின்லாம் கேள்வி கேட்டெல்லாம் அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட பதில் கிடையாது. அவன் அவன் யம தர்ம ராஜாவுடைய பேலஸுக்கு முன்னாடி போய் நிக்கிறான் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அப்ப நம்ம வந்து அதனுடைய தாத்பரியம் என்னமோ அதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு இதுல தான் டவுட் வரும்ல, எப்படி போயிருக்க முடியும். அப்புறம் நீங்க இதே சரீரத்தோட அவன் வந்து எப்படி அங்கெல்லாம் போனானா எப்படி, அதெல்லாம் கொஞ்சம் மாதிரி ஒத்துக்கிற மாதிரி இருக்கா, அது மாதிரிலாம் நமக்கு டவுட் வரும்ல. அந்த மாதிரிலாம் டவுட் நம்மளுக்கு வந்தாலும் இங்க ஆன்சர் கிடையாது. இது வந்து உபனிஷத் சொல்றதுன்னா அவன் போனானா கண்டிப்பா போயிருக்கணும், இல்லைன்னா உபனிஷத் வந்து இது மாதிரி சொல்லாது சரியா. அதனால இப்போ அவன் வந்து எங்க இருக்கானா, பிளேஸ் சேஞ்ச் டு யமலோகம். அதுல வந்து யம தர்மராஜாவுடைய பேலஸ்க்கு முன்னாடி அவன் போய் நிக்கிறான். வாசல்ல போய் அவன் நின்ன உடனே அவனுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, சாரு ஊர்ல இல்ல அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிய வருது. யாரு சாரு? யம தர்மராஜா வந்து நாட் இன் டவுன் அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரிய வருது. ஏன்னா யம தர்மராஜா வெரி வெரி பிஸி பர்சன் இல்ல, நம்மளுக்கு தெரியும் அவருடைய வேலை என்னன்னு. நம்மளுக்கு தெரியும் வீட்லயும் அவருக்கு நிறைய வேலை இருக்கு, வெளியும் அவருக்கு வந்து நிறைய வேலை இருக்கு. அதனால வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் எப்பயும் அவர் சுத்தின்றே இருக்கிறதுனால இவன் போன சமயம் அவர் வந்து அவருடைய வீட்டுல அவைலபிளா இல்லை. அப்ப என்ன ஆயிடுறது அப்படின்னா, வீட்டுல வந்து யார் இருக்கா? அப்ப யம தர்மராஜாவோட வீட்டுலன்னா அவங்களோட வீட்டு லேடிஸ் எல்லாம் மட்டும்தான் வந்து இப்ப அந்த பேலஸ்க்குள்ள இருக்கான். ஸோ அந்த காலத்து ரூல் படி லேடிஸ் மட்டும்தான் வீட்டுக்குள்ள இருக்கா அப்படின்னா எந்த ஒரு மேல் மெம்பரும் வீட்டுக்குள்ள நுழைய மாட்டான். அது வந்து அந்த காலத்துல ஃபாலோ பண்ணின ஒரு ரூல். அந்த வீட்டுக்குள்ள ஒரு மேல் பர்சன் இல்ல அப்படின்னா இவன் உள்ள போக மாட்டான். அதனால வந்து நச்சிகேதஸ் வந்து என்ன பண்றான், வீட்டுக்கு வெளியிலேயே வந்து வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். யம தர்மராஜா வரட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் வர வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணி அவரை பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப வீட்டுல இருக்கிறவ வந்து எவ்வளவோ சொல்றான், கொஞ்சமாவது சாப்பிடுப்பா, நீ வந்து இவ்வளவு வெயிட் பண்றியே, எல்லாம் கொடுக்குற அவனுக்கு சாப்பிடறதுக்கு. ஆனாலும் வந்து அவன் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேங்கிறான். ஹி ரெஃப்யூசஸ் டு டேக் எனி திங் ஃப்ரம் தெம். ஏன் அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், யம தர்மராஜா வந்து இப்ப என்னுடைய பாஸ் அப்படின்னு சொல்றான். அவருக்கு தட்சிணையாதான் எங்க அப்பா என்ன கொடுத்துருக்கா, அதனால அவரோட பெர்மிஷன் இல்லாம நான் எப்படி சாப்பிட முடியும், அதனால நான் எதுவுமே உங்ககிட்ட இருந்து வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால என்ன ஆயிடும், இப்ப பாவம் அந்த லேடிஸ் எல்லாம் ரொம்ப பேடா ஃபீல் பண்றாங்க, இந்த குழந்தைக்கு நம்மளால வந்து எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படின்னு அவளுக்குலாம் ரொம்ப தர்ம சங்கடமா ஆயிடுறது. அப்புறம் மூணு நாள் கழிச்சு யம தர்மராஜா வந்து தன்னுடைய வீட்டுக்கு வர, தன்னுடைய வீட்டுக்கு வந்து வந்த உடனே இந்த லேடிஸ் எல்லாம் போய் யம தர்மராஜா கிட்டக்க இந்த மாதிரி நான் மாத்துக்கு ஒரு அதிதி வந்திருக்கார் அப்படின்னு சொல்ற. பிராமண அதிதி, பிரம்மச்சரிய பிராமண அதிதி வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு போய் இவெல்லாம் சொல்றான். நம்ம வந்து இமீடியட்டா போய் அவரை கவனிக்கணும், அவரை வந்து ஆனர் பண்ணணும், அவரை வந்து மதிச்சு உள்ள கூட்டின்னு வரணும், மரியாதை எல்லாம் பண்ணணும் அவரை அப்படின்னு இவெல்லாம் போய் சொல்றான். அதாவது நம்மளால அவருக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டுருது, அதாவது கவனிக்காம மூணு நாள் வெளியில இருந்துட்டான் இல்லையா, அதனால அவருக்கு ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் ஏற்பட்டு அவன் ஏதாவது சாபம் இவன் கொடுத்துட்டானா நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆயிடும். அதனால வந்து எந்த தாமதமும் இல்லாம இமீடியட்டா போய் நம்ம வந்து அவரை வெல்கம் பண்ணணும் அப்படின்னு இந்த லேடிஸ் தான் வந்து யம தர்மராஜா கிட்ட வந்து சொல்றா.
அது என்ன சொல்றாங்கிறது தான் வந்து இந்த மந்திரம் ஆக்சுவலி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. ஸோ இந்த மந்திரம் வந்து யம தர்மராஜாவை பார்த்து அந்த லேடிஸ் சொல்ற மந்திரம் என்ன சொல்றான், பிரம்மணஹா அதிதி பிரவிஷதி கிரஹான். ஒரு பிரம்மச்சாரி பிராமணன் வந்து வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கான். கிரஹான் பிரவிஷதி, கிரஹான வீட்டுக்கு பிரவிஷதி வந்திருக்கான். ஏன் வந்து அவனை ஆனர் பண்ணணும் அப்படின்னா, அவன் வந்து பிராமணன், அதனால அவனை வந்து நாம ஆனர் பண்ணணும். அதாவது அவன் வேதிக் லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ற ஒரு பர்சனா இருக்கிறதுனால அவனை நம்ம வந்து மதிக்கணும், அவன் மதிக்கத்தக்கவனா இருக்கான். ஈவன் அதர்வைஸ் ஏன் அவனை நம்ம வந்து ஆனர் பண்ணணும்னா, அவன் கெஸ்டா வந்திருக்கான், ஏன் அதிதியா அவன் வந்திருக்கான். மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ இருக்கையா. அப்போ அந்த அதிதிய வந்து பகவான் மாதிரி பாவிச்சு அவளை வந்து நம்ம நல்லா கவனிச்சு அனுப்பணும். நம்மளுடைய டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட இதுதான் வந்து இந்த டேக் லைன்ல, அதிதி தேவோ பவ. வேதம் வந்து ரொம்ப பாப்புலரா இல்லைன்னா கூட அங்கங்க யாரோ ஒரு புத்திசாலி பர்சன் இந்த மாதிரி வந்து அங்கங்க விஷயத்த வந்து இது பண்ணி வச்சு பாக்குறீங்க. சோ வேதப்படி ஒரு பிராமணா வந்து அக்னி தேவதாவுடைய அம்சம் ஆக்சுவலி. சோ பிரகதாரண்ய உபநிஷத்துல இதுக்கு வந்து ஒரு இதுவே வருது, பிராமணாக அக்னி தேவதா அம்சா அப்படின்னு வருது. சோ பிராமண அதிதி அப்படின்னா அவர் வந்திருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம், அக்னி தேவன் நம்ம வீடு தேடி வந்திருக்கா அப்படின்னு அர்த்தம். இப்ப அக்னிய வந்து நம்ம ப்ராப்பரா உபசரிக்கல அப்படின்னா என்ன ஆகும், அக்னி வீட்டை எரித்து விடுவார் இல்லையா. அதனாலதான் என்ன பண்றோம், அக்னிக்கு வந்து ஜலம்லாம் கொடுத்து அக்னிய வந்து நாம உபச்சாரம் பண்றோம். அதிதி வந்தா என்ன கொடுக்கறோம், ஜலம்லாம் கொடுத்து உபச்சாரம் பண்றோம் இல்லையா. அதனாலதான் அதிதிக்கு பாத பூஜை பண்ணணும் ஆக்சுவலி. சோ பாத பூஜைங்கிறது ஜலம் வச்சுதான் நம்ம வந்து இந்த பாத பூஜை பண்ணுவோம்ல, அது மாதிரி இப்போ இந்த பர்சனுக்கு நாம பண்ணணும். பிராமணஹா அதிதி வைஸ்வானரசன் பிரவிஷதி. வைஸ்வானரானா அக்னி அப்படின்னு இருக்கும், அக்னி ரூபேண அக்னி தேவதா ரூபேண பிரவிஷதி கிரஹான். அப்ப அந்த அதிதி வந்து அக்னி தேவனுடைய ரூபத்துல நம்மளுடைய வீட்டுக்கு வந்திருக்கார். ஆல்ரெடி வந்து நாம மூணு நாள் வந்து ஒழுங்கா அந்த பர்சனை கவனிக்காம விட்டுட்டோம், மூணு நாள் ஆனர் பண்ணல, அதனால இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹே வைவஸ்வத அப்படிங்கிறார். வைவஸ்வதனா யாரு, யம தர்ம ராஜா. யம தர்ம ராஜாவோட இன்னொரு பேரு வைவஸ்வத அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஏன்னா விவஸ்வானோட பையன். விவஸ்வான்னா யாரு, சூரியன். சோ அவர் வந்து சூரிய புத்திரன் இல்ல, அதனால வைவஸ்வத. அவனை பார்த்து அந்த லேடி சொல்ற, ஹே வைவஸ்வத, ஹே யம தர்மராஜா, உதகம் ஹர அப்படின்ற, உதகம்னா அவனை உபச்சாரம் பண்றதுக்கு ஜலம் எடுத்துட்டு வா அப்படின்னு அவங்க கிட்ட வந்து அவ வந்து சொல்றா. ஜலம்னா உதகம்னா ஜலம், ஹர அப்படின்னா கொண்டு வா. என்ன பர்பஸ்க்காக ஜலம் எடுத்துட்டு வரணும், தஸ்யை தான் சாந்தி குருவந்தி, அவரை சாந்தி படுத்துறதுக்காக, ஆஸ்வாசப்படுத்துறதுக்காக. அவருடைய அவரை சப்போஸ் கோச்சின் இருந்தார்னா அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு நீ போய் ஜலம் எடுத்துட்டு வா, அவரை ப்ளீஸ் பண்றதுக்காக. அப்பதான் அவர் வந்து நம்மளுக்கு சாபம் எதுவும் கொடுக்க மாட்டார். ஆக்சுவலி அவர் சாபம் கொடுக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. இந்த மூணு நாள் வந்து அவரை கவனிக்கல, என்ன ப்ராப்பரா பண்ணணுமோ அதை பண்ணல இல்லையா. அத மாதிரி நம்ம ப்ராப்பரா பண்ணாம விட்டதுக்கே நம்மளுக்கு பாபம் வந்துடும் அப்படின்னு அந்த லேடிஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க. என்ன பாபம் வந்துடும்னா, பிரத்யவாய பாபம் அப்படிங்கிற பாபம் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டுடும். அதனால தஸ்ய அதிதியும் சாந்திம், அந்த அதிதிய வந்து நாம சாந்தி பண்ணணும். இப்ப எந்த ஃபார்ம்ல சாந்தி பண்ண முடியும், பாத பூஜா ரூப சாந்தி குருவந்தி. இது வந்து ஜென்ரல் பிராக்டிஸ் இல்லையா. இந்த காலத்துல அதிதியிலே வந்தா என்ன பண்ணுவான், பாத பூஜை பண்ணி அவளை ஆனர் பண்ணி வீட்டுக்குள்ள கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. நம்ம வந்து பாத்துருக்கோம் குச்சேலருக்கு வந்து கிருஷ்ணர் எப்படி பண்ணார். குச்சேலர் வந்து இன்ஃபேக்ட் ரொம்ப பரம ஏழை இல்லையா, அவருக்கு வந்து போட்டுக்கிறதுக்கு காலில் வந்து அந்த சப்பல் கூட கிடையாது. ஆனா அவர் வந்து எவ்வளவு தூரம் நடந்து வந்தா அவர் கால் எவ்வளவு அழுக்கா இருக்கும், ஆனாலும் கிருஷ்ணர் வந்து அவரோட பேலஸ்க்கு வந்து அதிதியா வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பாத பூஜை எல்லாம் பண்ணி அவர் காலை தன்னுடைய அங்கவஸ்தலத்தாலேயே வந்து காலெல்லாம் தொடச்சு விட்டு அதெல்லாம் பண்ணிருக்காரு. கிருஷ்ணர் வந்து பாத பூஜை பண்ணி காமிக்கிறார் அப்படின்னா
அத பார்த்து யாரெல்லாம் பார்த்து பூஜை பண்ணணும், அஸ் கிரகஸ்தாஸ் நாம வந்து அத கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். இது ஒரு வேல்யூ இந்த கதையில இருந்து. என்ன வேல்யூ? அதிதி பூஜனம். அப்போ ஸ்ரத்தா பார்த்தோம், ஸ்ரத்த இருக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம். நச்சிகேதோடைய ஸ்ரத்தைய நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, அது ஒரு வேல்யூ. அதுக்கப்புறம் வாக் பரிபாலனம் நம்மளுக்கு வேணும்னு பார்த்தோம். அப்புறம் அதிதி பூஜா. இப்ப இவ்வளவு வேல்யூஸ் வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்த கதையிலிருந்து நாம பார்த்துப்போம். இதுதான் வந்து இந்த மந்திரம் சொல்றது. அடுத்த மந்திரம் என்ன சொல்றது? மந்திரம் படிச்சிருக்கோம், மந்திரா நம்பர் 1.1.8. ஆஷா பிரதி ஷூன்ஷூன்ஷூன்ஷே புருஷஸ்யாஸ் வேதத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொன்னா, வேதம் வந்து நம்மளுக்கு சில டியூட்டிஸ் எல்லாம் வந்து கொடுக்கறது. இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு வேதம் வந்து நம்மளுக்கு சில விதிகளை வந்து கொடுக்கறது. நம்ம வந்து வேதத்தை நம்மளோட வாழ்க்கையோட கைடு அப்படின்னு நம்ம ஒத்துட்டோம் அப்படின்னா, சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி ஆக வேண்டியது. அதை வந்து நம்ம விஹித கர்மாணி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆர் நித்திய கர்மாணி அப்படின்னு சொல்றோம். அதாவது கம்பல்சரி டியூட்டிஸ். இப்ப எப்படி நம்ம ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி நம்மளுக்கு நிறைய கடமைகள்லாம் இருக்குல்ல, டாக்ஸ் பே பண்ணணும், வாட்டர் டாக்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில், இந்த மாதிரி வந்து நம்ம ஆப்வியஸா யூஸ் பண்ணா பே பண்ணணும் இல்லையா. அது மாதிரி வேதத்தை நீ ஃபாலோ பண்ற, நீ ஒரு வைதிகா அப்படின்னா சில விஷயங்கள்லாம் வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணணும். இப்ப டாக்ஸ் வந்து கரெக்ட் டைம்க்கு கட்டலன்னா என்ன பண்ணுவா? ஃபைன் போடுவா இல்ல. அந்த மாதிரி வேதத்துல சொன்ன விஷயத்த நம்ம கடைபிடிக்கல அப்படின்னா வேதம் ஃபைன் வந்து மணி விஷயமா போடாது, என்ன பண்ணும்? பாப ரூபேன நம்மளுக்கு வந்து வேதம் ஒரு ஃபைனை போடும் இல்லையா. அதை வந்து நம்ம பிரத்யவாய பாபம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டியூட்டிய பண்றதுக்கு நான் தவறிட்டேன் அப்படின்னா எனக்கு வரப்போற பாவத்தோடைய பேர் பிரத்யவாய பாபம். இப்ப யம தர்மராஜாவோட வீட்டுல இருந்தவாளுக்கு இது தெரிஞ்சிருக்கு, நம்ம வந்து டியூட்டியை ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, அதனால நம்மளுக்கு பிரத்யவாய பாபம் வந்துடும் அப்படின்னு அவன் வந்து யம தர்மராஜா கிட்ட போய் சொல்றான். சோ யம தர்மராஜாவ வான் பண்றா, ஆக்சுவலி நீ மட்டும் இமீடியட்டா போய் நச்சிகேதஸை வந்து வெல்கம் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்றான். நம்ம எல்லாருக்குமே பிரத்யவாய பாபம் வந்துடும் அப்படிங்கிற, ஏன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிய வைக்கிறதுக்காக இங்க ஆக்சுவலி வந்து அந்த லேடிஸ் எல்லாம் எக்ஸாஜரேட் பண்றா அப்படின்னே நாம வந்து சொல்லலாம். இப்ப இந்த மந்திரத்துல இப்ப பிரத்யவாய பாபம் என்ன பண்ணிடுமா, நாம இதுவரைக்கும் சம்பாதிச்சு வச்சிருக்கிற புண்ணியத்தை எல்லாம் அது வந்து அடிச்சுட்டு போயிடும், அது டிஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படின்னு இந்த லேடிஸ் எல்லாம் யம தர்மராஜா கிட்ட சொல்றா. இப்ப நம்மளுக்கு தானே நம்மளோட வீட்டுல இருக்கிறவங்களுடைய லட்சணம்லாம் தெரியும்ல. இப்ப வந்து யம தர்மராஜா வந்து வெளியில இருந்து வந்திருக்க, இமீடியட்டா அவரை போய் நச்சிகேதஸை போய் வெல்கம் பண்ண வைக்கணும். அதுக்காக வந்து இந்த லேடிஸ் எல்லாம் வந்து அவங்க மாட்டுக்கு வந்துட்டு சோஃபால உட்காந்து மொபைல் எடுத்து வாட்ஸ்அப் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டானா யாரு போய் நச்சிகேதஸை போய் வெல்கம் பண்றது, அந்த பயம் இந்த லேடிஸ்க்குலாம். அதனால வந்து பிரத்யவாய பாபம் வந்துடும், நம்ம என்னெல்லாம் புண்ணியம் செய்து வச்சுட்டு இருக்கோமோ அது மொத்தத்தையும் வந்து அந்த பாபம் அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றா. இவன் ப்ராபப்ளி யம தர்மராஜா லேஸ்ல நகர மாட்டார் போல இருக்கு, அதனால இந்த விஷயம்லாம் வந்து அவ சொல்றா. அப்ப சங்கதம் அப்படின்னு சொல்றா. சங்கதம் அப்படின்னா சத்சங்கம் அப்படின்னு அர்த்தம். அதாவது சத்சங்கம்னா அட்டெண்ட் பண்ணி நாம சேர்த்து வச்சிருக்கிற புண்ணியம். சத்சங்கம்னா ஆல் குட் ஆக்டிவிட்டிஸ், நம்ம பாராயணம், நாம சங்கீர்த்தனம், அப்புறம் என்ன எங்கேயாவது கதையெல்லாம் சொன்னா அதெல்லாம் போய் கேட்கறது, கதா காலட்சேபம், அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கிறதுல அந்த மாதிரி நிறைய, ஆர் ஏதாவது ஒரு மகானை வந்து நம்ம தரிசனம் பண்றது, அது எல்லாமே வந்து சத்சங்கத்துக்கு கீழே வந்துடும். அந்த மாதிரி ஏதாவது சத்சங்கம் ஆக்டிவிட்டியில நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா அது நம்மளுக்கு
நிறைய புண்ணியத்தை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து அட்டன் பண்ணி புண்ணியெல்லாம் சேர்த்து வச்சிருக்கோமே அதெல்லாம் போயிட போகுது அப்படின்னு இவன் நினைக்கிறான். ஏதத் பிரிந்தே, பிரிந்தேன்னா டிஸ்ட்ராய் அப்படின்னு அர்த்தம், அதெல்லாம் அழிஞ்சிட போகுது. எது அது எல்லாத்தையும் அழிச்சிடும், பிரத்யவாய பாபம் வந்து நம்ம சத்சங்க புண்ணியத்தை எல்லாத்தையும் அழிச்சிடும். நம்ம வந்து சத்சங்க புண்ணியம்லாம் ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட்ல போட்டுட்டே வந்திருக்கோமே, திடீர்னு அது வந்து காணாம போயிடும் அப்படின்னு அந்த லேடிஸ் எல்லாம் யம தர்மராஜா கிட்ட சொல்றாங்க. அப்புறம் சூன்றுதாம் அப்படின்னா மங்கள வாக்கிய உச்சாரணம் அப்படின்னு அர்த்தம், அதாவது நல்ல வார்த்தைகளை பேசுறது, மங்களகரமான வார்த்தைகளை பேசுறது மூலமா நம்மளுக்கு புண்ணியம் வருமா. பாருங்க நம்ம வந்து ஸ்வீட்டா பேசினோம்னா நம்மளுக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு உபனிஷத்து வந்து சொல்றது. அப்போ அமங்கல வாக்கியத்தை ஃபில்டர் பண்ணி வெறும் மங்கள வார்த்தையா நாம வந்து பேசுறது, மங்கள சொற்களையே வந்து பயன்படுத்துறது. கிருஷ்ணர் வந்து ஆக்சுவலி கீதையில மங்களமான வார்த்தை தானா இது அப்படிங்கிறதுக்கு 4 பேராமீட்டர் கொடுக்குற. இது நம்ம பேசுறது வந்து மங்களமான சொல்லா அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அடுத்தவாளை ஹர்ட் பண்ணாத வார்த்தைகள், நான் ஹர்ட்ஃபுல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவா மனசை புண்படுத்தாத வார்த்தைகளை நாம வந்து பயன்படுத்துறோமா அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் ட்ரூத்ஃபுல் வேர்ட்ஸ், உண்மையான வார்த்தைகளை தான் நாம வந்து பேசுறோமா, இது வந்து 2nd பாராமீட்டர். 3rd யூஸ்ஃபுல் வேர்ட்ஸ், உபயோகமான வார்த்தைகள். யாருக்கு உபயோகமா இருக்கணும், ரெண்டு பேருக்குமே வந்து அது உபயோகமா இருக்கணும். அப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளால எக்காலத்திலும் வம்பே பேச முடியாது. யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னா ஆப்வியஸா வம்பு பேச முடியாது. அப்புறம் 4th பாராமீட்டர் வந்து பிளசன்ட் வேர்ட்ஸ், பிரிய வாக்கியம், ஜாய்ஃபுல் வேர்ட்ஸ். சோ 17th சாப்டர்ல சொல்றார், அனுத்வேகதரம் வாக்கியம் சத்யம் பிரியஹிதம் ஜெயத் ஸ்வாத்யாயாக்ஷணம் சைவ வாங்மயம் தப உச்சதே அப்படின்னு. அப்ப நாம பேசுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், யோசிச்சு பேசணும், டெலிபரேட் பண்ணி நாம வந்து பேசணும். இந்த 4 ஃபில்டரையும் பாஸ் பண்ணி நாம சொல்ற வார்த்தை வந்து அதை தாண்டி மங்களகரமான வார்த்தையா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நாம வந்து பேசவே பேசலாம். இது மாதிரி 4 ஃபில்டரையும் ஒரு வாட்டியும் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நாம பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆயிடும், ஆனா நம்ம பேசுறதுடைய குவாலிட்டி ஆப்வியஸா இன்க்ரீஸ் ஆயிடும். சோ அப்பேற்பட்ட சூன்றத வாக்கியம் பேசுறதுனால நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியம் எல்லாம் நம்ம வந்து இப்ப சேர்த்து வச்சிருக்கோமே, இந்த மாதிரி நல்ல வாக்கியங்கள் எல்லாம் பேசி, அதாவது சாஸ்திரம் வந்து இந்த சூன்றத வாக்கியம் அப்படிங்கறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. நம்ம வந்து பேசுறது வந்து மங்களகரமான சொற்களா இருக்கணும் அப்படிங்கறதுக்கு நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அதுல ஆமம் துக்கே விப்ரகர்ஷ யலக்ஷ்மி கீர்த்தின் சுதே துர்ஹதோயா ஹினஸ்தி சுத்தாம் சாந்தாம் மாதரம் மங்களானாம் தேனும் தீரா சூன்றதம் வாச்சமாகுகு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வந்து சொல்றது. அப்போ நம்ம வாயிலேந்து வர வார்த்தைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நம்மளுடைய ட்ரெடிஷன். இப்போ எப்பயுமே வந்து எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னாலும் அதை பொலைட்டா ரிக்வெஸ்ட் பண்ணினா மட்டும்தான் அந்த வேலை வந்து நடக்கும். அதே ஆர்டரா சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், லெஜிட்டிமேட்டா நம்மளோட ரைட்டாவே அது இருந்தா கூட அந்த வேலை வந்து நடக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். இப்ப அந்த மாதிரி நம்ம வந்து நல்ல வார்த்தைகளே, இத்தமான வார்த்தைகளே பேசினா, அலக்ஷ்மி, அலக்ஷ்மின்னா யாரு, லக்ஷ்மியோட அக்கா. அப்ப அலக்ஷ்மி, அப்ப லக்ஷ்மியோட அக்கா வந்து நம்ம வீட்டுல இருந்து போயிடுவா, அமங்கலம் நம்ம வீட்டுல இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்றது. கீர்த்தின் சுதே, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கும்பல்ல நாம தான் ரொம்ப பாப்புலர் ஃபிகரா இருப்போம். அந்த மாதிரி வார்த்தைகளே நம்ம பேசுறவாளா இருந்தா நாம தான் வந்து ரொம்ப பாப்புலர் பர்சனா இருப்போம். அப்போ நம்மளே எடுத்துட்டோம்னா யாருக்கிட்ட நம்ம போய் பேசுறதுக்கு ஆசைப்படுவோம், சிடு நெறிஞ்சு விழுறவர்கிட்ட பேசுவோமா, இல்ல பிளசண்டா அவகிட்ட போனாலே அவ பேசுறது கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும், அவகிட்டதான் நம்ம போய் பேசுறதுக்கே ஆசைப்படுவோம் இல்லையா. அப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்கு எல்லாருமே வந்து ஆசைப்படுவா. துருதோயா இனஸ்தி, என்ன ஆயிடுவாங்களா, அந்த மாதிரி நம்ம மங்களகரமான வேர்ட்ஸே பேசினோம்னா நம்மளோட எனிமீஸ் எல்லாம் கூட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவானா.
சுகிருத் துகிருத். அப்ப சுத்தம் சாந்தம் மாதரம் மங்களம் தேனும். இப்ப சுத்த வார்த்தையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேசுறது வந்து ட்ரூத்ஃபுல் வார்த்தையா இருந்தா நம்ம மைண்ட் எப்படி இருக்கும், அவ்வளோ பியூரா இருக்கும் இல்லையா. அப்ப நம்ம மைண்ட் வந்து பியூரா இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து அந்த வார்த்தையை கேட்கறவ அந்த ரிசீவ் பண்றவ வந்து டிஸ்டர்ப் ஆக மாட்டா, எப்பயுமே அவளுக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் ஏற்படாது. அதனால என்ன ஆயிடும், அந்த இடத்துல சாந்தி நிலவும், பீஸ் இருக்கும். நம்ம வீட்டுல வந்து எல்லாத்துக்குமே நான் ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னா நம்ம வீடு எப்படி இருக்கும், இப்ப பாரு ஒரே டென்ஸ்டு ஃபீலிங் இருக்கும், நெகட்டிவ் வைப்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி விஷயம்தான் அங்க இருக்கும். அப்ப சூன்றத வாக் அப்படின்னா காமதேனோட கம்பேர் பண்ணப்படுறது இந்த இடத்துல. ஆக்சுவலி அந்த வாக்கியம் காமதேனும் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா. அப்போ யாரு வந்து மங்களகரமான வார்த்தைகளை பயன்படுத்துறாளோ அந்த வீடு வந்து கோவில் அப்படின்னு சொல்றது, அந்த வீடே வந்து கோவில். அப்ப இத வந்து நம்ம ஒரு சாதனையா எடுத்துட்டு பிராக்டிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். நாம ஜென்ரலா எப்படி கான்வர்சேஷன் பண்றோம் அப்படிங்கறத நாமே வந்து டிசைட் பண்ணி அதை வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்ப பேசினாதானே ரொம்ப நான் பேசாமலே இருந்துடுறேனே அப்படின்னாலும் வந்து இட் வாண்ட் ஒர்க் இல்லையா. சோ நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்களே பேசுறதுக்கு நாம ட்ரை பண்ணலாம். சோ இந்த மாதிரி பேசினா அது ஒரு புண்ணியத்தை நம்மளுக்கு கொடுக்கறது, அந்த புண்ணியத்தையும் வந்து இந்த பிரத்யவாய பாபம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட போறது அப்படின்னு அவளா ஃபீல் பண்றாள். அப்புறம் என்ன இஷ்டா பூர்த்தே, இஷ்டம் அப்படின்னா இந்த வேதிக் ரிச்சுவல்ஸ், வேதிக் ரிச்சுவல்ஸ் மூலமா நம்மளுக்கு கிடைக்கிற புண்ணியம். இன்னொன்னு இஷ்டம் இருக்கு, ஒரு இன்னொரு இஷ்டம் வந்து என்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்றோம்ல, என்னோட லைக்கிங் அந்த மாதிரி இஷ்டம், இஷ்ட தேவதா அதெல்லாம் சொல்றோமே, இந்த இஷ்டம் வந்து வேதிக் ரிச்சுவல்ஸ் டு வர்ஷிப் அப்படின்னு அர்த்தம். இந்த இஷ்டம் இப்ப ரிச்சுவல்ஸ் மூலமா வர்ஷிப் பண்றது யஜன கர்மா இந்த இஷ்டம். அப்புறம் பூர்த்தம் அப்படின்னா ஸ்மார்த்த கர்மான்னு அர்த்தம். ஸ்மார்த்த கர்மனா என்ன அர்த்தம், ஸ்ருதி இல்லாம இந்த செகண்டரி ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸ்மிருதி புராணம் இதிகாசம் இதுல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற நல்ல கர்மாவை பண்றது பேரு ஸ்மார்த்த கர்மா. இப்ப பூர்த்தம்னா ஸ்மார்த்த கர்மா அப்படின்னு அர்த்தம். அதுவும் வந்து நம்மளுக்கு புண்ணியத்தை ப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது சேரிட்டபிள் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமும் நம்மளுக்கு புண்ணியத்தை உண்டு பண்ணும். இப்ப இந்த மாதிரி நாம வந்து சேர்த்து வச்சிருக்கிற புண்ணியத்தை எல்லாம் கூட இந்த பிரத்யவாய பாபம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட போறது அப்படின்னு அவள் எல்லாம் வந்து ஃபீல் பண்றான். அப்புறம் அது மட்டும் இல்ல, புத்திர பசுன்ஸ்ட சர்வான், புத்திரம்னா நம்மளோட குழந்தைகள், பசுனா இந்த கேட்டில் அந்த அந்த வெல்த் எல்லாம் அது எல்லாமே வந்து டிஸ்ட்ராய் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஆஷா பிரதீட்சே அப்படின்னா, ஆஷா அப்படின்னா நம்மளுடைய ஹோப்ஸ், ஃபியூச்சர் ஹோப்ஸ் இருக்குல்ல, அப்புறம் பிரதீட்சேன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம், எதிர்பார்ப்பு. இப்ப நம்மளுடைய ஃபியூச்சர் எதிர்பார்ப்பு நம்பிக்கை இதெல்லாம் கூட இந்த பிரத்யவாய பாபம் வந்து எடுத்துட்டு போயிடும். என்ன டிஃபரன்ஸ் ஹோப்புக்கும் எக்ஸ்பெக்டேஷனுக்கும், அது வந்து சங்கரர் வந்து ஒரு பியூட்டிஃபுல் டெஃபினிஷன் வந்து கொடுக்குறாரு. இப்ப சப்போஸ் நம்ம வந்து யாரோட அரைவலுக்காக காத்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, வெயிட்டிங் ஃபார் சம்படிஸ் அரைவல், யாரோவோ இல்லைன்னா ஏதோ ஒரு திங்கோட அரைவல் கூட வச்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு அந்த விஷயம் பத்தி ஆல்ரெடி வி ஆர் இன்ஃபார்ம், அவா வரப்போறா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு சொன்னா அத வந்து எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு டிஃபைன் பண்ற சங்கரர். அப்போ நிர்ஞாதா வஸ்து விஷய பிரதீக்ஷா, அதுதான் வந்து பிரதீக்ஷாவுடைய டெபினிஷன். நிர்ஞாதானா ஆல்ரெடி எனக்கு தெரியும் அப்படின்னு, அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் எனக்கு அதை பத்தி இருக்கு. பட் நமக்கு இன்ஃபர்மேஷன்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னா வி வில் பி ஜஸ்ட் ஹோப்பிங் இல்லையா, அதாவது வைல்டு வெயிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது பேரு ஹோப். அப்ப அநிர்ஞாதா வஸ்து விஷய ஆஷா, அது பேரு ஹோப். தெரிஞ்சு வெயிட் பண்றது எக்ஸ்பெக்டேஷன், தெரியாமலேயே வெயிட் பண்றது ஹோப், அன்இன்ஃபார்ம்டு வந்து ஹோப். அப்ப ஃபியூச்சரை பேஸ் பண்ணி அவளுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள், அப்புறம் வந்து நிறைய ஹோப்ஸ் இதெல்லாம் வந்து அவ வச்சுட்டு இருக்கா போல இருக்கு, யாரு யமதர்மராஜா வீட்டுல இருக்கிறவா இல்லையா. இப்ப அது எல்லாத்தையும் வந்து இந்த பிரத்யவாய பாபம் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு போகுது அப்படின்னு அவளுக்கு ஒரே பயம், பிரிந்தே டிஸ்ட்ராய் ஆயிடும். யாருக்கு அந்த மாதிரி ஆகுமா அப்படின்னா அல்பமேதச புருஷஸ்ய, அல்பமேதம்னா என்ன அர்த்தம், ரொம்ப கம்மியா
அறிவு இருக்கிறவன் முட்டாள் அப்படின்னு இருக்கும். கொஞ்சமா அறிவு இருக்கிறவன், அப்போ கொஞ்சமா அறிவு இருக்கிறவன் என்ன பண்ணுவானா, அவனுக்கு வந்து அதிதியோட வேல்யூவே வந்து தெரியல அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஆயிடும் இல்லையா. அதனால யமன் கிட்ட சொல்றான், நீ அந்த மாதிரி ஒரு கிரகஸ்தனா ஆயிட போற, நீ வந்து ஒரு இன்ஃபார்ம்டு கிரகஸ்தனா இரு அப்படின்னு அந்த கேள்வி சொல்றான். எஸ்ய கிரகே பிராமணா அனஷ்ணம் வசதி, இது வேற. எஸ்ய கிரகே அப்படின்னா யாரோட வீட்டுல இந்த பிராமணன் வந்து அனஷ்ணம் சாப்பிடாம இருக்கானோ, அவன் வேற மூணு நாள சாப்பிடவே இல்லையா, அனஷ்ணம் வசதி. அப்ப நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு பிராமணன் வந்து மூணு நாளா சாப்பிடல, தண்ணி குடிக்கல, எதுவுமே பண்ணாம நின்னு இருக்கான், வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதனால வந்து நீ உடனே போய் அவனை வெல்கம் பண்ணு அப்படின்னு அந்த லேடிஸ் வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட்டே பண்ணி யமதர்மராஜாவை அந்த பிளேஸ்க்கு கலப்பி விடுறா. நெக்ஸ்ட் மந்திரம் என்ன சொல்றதுன்னு மந்திரம் படிச்சுட்டு பாரு. மந்திரா நம்பர் 9. திஸ்ரோ ராத்ரீர் யதவாசி கிருஹே, திஸ்ரோ ராத்ரீர் யதவாசி கிருஹே, மே அனஷ்ணன் பிரம்மன் அதிதி நமஸ்யஹ, நமஸ்தே சு ப்ரஹ்மன் ப்ரஹ்மன் ஸ்வஸ்தி மேஸ்து, நமஸ்தே சு ப்ரஹ்மன் ஸ்வஸ்தி மேஸ்து, தஸ்மாத் ப்ரதி த்ரீன் வரான் வ்ருணீஷ்வ, தஸ்மாத் ப்ரதி த்ரீன் வரான் வ்ருணீஷ்வ. மறுபடியும் இந்த இடத்த இப்ப கதை வந்து வேகமா மூவ் ஆகுறது. அகைன் நம்ம வந்து ஃபில் இன் தி கேப்ஸ் நினைக்கணும். இப்ப நம்ம வந்து யமதர்மராஜா அப்படியே நச்சிகேதனை வந்து வெல்கம் பண்றதுக்கு ரஷ் பண்ற மாதிரி இப்போ இமேஜின் பண்ணிக்கணும். ஏன் ஒரு தாம்பாளம் சொம்புல ஜலம் அதெல்லாம் எடுத்துட்டு இப்ப போய் அவர் நச்சிகேதனை உள்ள கூட்டின்னு வரப்போற, பாத பூஜை எல்லாம் பண்ணி கூட்டின்னு வரப்போற. என்னதான் வந்து அவர் கேபினட் மினிஸ்டரா இருந்தாலும், இந்த நச்சிகேதஸ்ங்கிறவன் வந்து பூலோகத்திலே இருந்து வந்த பையனா இருந்தாலும், அவன் அதிதி அப்படின்னு ஆயிட்டதுனால இவர் போய் அவனை வெல்கம் பண்ணி கூட்டிட்டு வந்தே ஆகணும் இல்லையா. சோ வெல்கம் பண்ணி உள்ள கூட்டிட்டு வர்றார். வீட்டுக்குள்ள வந்து டிராயிங் ரூம்ல எல்லாம் அவனை வந்து உட்கார வச்சு அவனுக்கு உபச்சாரம் எல்லாம் பண்ற, ரொம்ப மரியாதையோட அவனுக்கு வந்து உபச்சாரம் எல்லாம் பண்ணி இப்போ யமதர்மராஜா வந்து அவனை அட்ரஸ் பண்ற. இந்த மந்திரம் வந்து நச்சிகேதஸை பார்த்து யமதர்மராஜா சொல்ற பேசுற மந்திரம். சோ வித் இன்வெர்டட் கமாஸ், திஸ்ரஹ ராத்ரி யத்மே கிரஹே அவாத்ஸி. இப்ப நச்சிகேதஸ் கிட்ட சொல்ற, நச்சிகேதா நான் வந்து ரொம்ப துர்பாகியசாலியா இருக்கேன் அப்படின்னு யமதர்மராஜா சொல்றான். ஏன்னா நீ மூணு ராத்திரி மூணு பகல் வந்து இங்க ப்ராப்பரா எந்த விதமான ஷெல்டரும் இல்லாம நீ என்னோட வீட்டுக்கு முன்னாடி தங்கியிருக்க இருந்திருக்க. அப்ப எங்க தங்கியிருப்பான், மேபி அவ வீட்டு வாசல தின்ன கிண்ண ஏதாவது இருந்திருக்கும், அந்த இடத்துல வந்து அவன் தங்கியிருப்பான். ஆனா உனக்கு வந்து எந்த விதமான ப்ராப்பர் மரியாதையுமே நாங்க கொடுக்கல, ஆனா நீ வந்து மூணு நாள் இங்க ஸ்டே பண்ணிருக்க. திஸ்ரோ ராத்ரிஹி அவாத்ஸி மே கிரஹே, என்னோட வீட்டுல நீ வந்து முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி வேற யாராவது வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததுன்னா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன், ஆனா என்னோட வீட்டுக்கு முன்னாடி நீ வந்து மே கிரஹே அப்படிங்கிற என் வீட்டுக்கு முன்னாடி நீ வந்து வெயிட் பண்ணிருக்க. இந்த லேடிஸால கூட உனக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் வந்து பண்ண முடியல. அது மட்டும் இல்ல, அனஷ்ணன், அனஷ்ணன்னா ப்ராப்பரா சாப்பிடாம தண்ணி எல்லாம் கூட இல்லாம நீ இருந்திருக்க. பிரம்மன் அப்படின்னா இந்த இடத்துல பிராமணா அப்படின்னு இருக்கும், இந்த பிரம்மச்சாரியா வேற நீ வந்து இருக்க அப்படின்னு. அப்ப பிராமணா அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணும்பொழுது வி ஆர் நாட் ரெஃபரிங் டு தி ஜாதி பிராமணா, இது வந்து குண பிராமணனை வந்து குறிக்கிற வார்த்தை. அதாவது யாரு வந்து வேதம் படிச்சு அதுல சொல்றபடி நடக்கிறாளோ அவளை வந்து நம்ம குண பிராமணா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நச்சிகேதஸ் ஆப்வியஸா வந்து வேதத்துல சொன்னபடிதான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். சோ ஒரு கல்ச்சர்டு மெச்சோர்டு பர்சனா நம்ம வந்து பிராமணா அப்படின்னு சொல்றோம். அப்போ பிரம்மன்னா இந்த இடத்துல பிராமணா. அப்புறம் அதிதி, அதிதினா கெஸ்ட். சோ அவளை வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஆனர் பண்ணியே ஆகணும். இப்ப நீ ஆக்சுவலி வந்து பிராமணனா இருக்க, அதுக்கே நான் வந்து உனக்கு மரியாதை கொடுக்கணும், ஆன் டாப் ஆஃப் இட் நீ வந்து அதிதியாகவும் ஆகிட்ட, அதனால நமஸ்ய அப்படின்னு சொல்ற, என்னோட நமஸ்காரத்தை நான் உனக்கு தெரிவிச்சுக்கிறேன். அப்ப நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ரொம்ப சாரி அப்படிங்கிற மாதிரி யமதர்மராஜா அவனை பார்த்து சொல்ற. அப்போ நீ வந்து உன்னை நான் சரியா கவனிக்க முடியாம போயிடுது இல்லையா, அதை ஈடுகட்டுற வகையில நான் வந்து உனக்கு வரம் தரப்போறேன் அப்படின்னு சொல்ற. வரப்பிரதானம்
அப்ப யம தர்மராஜா வந்து தேவதா இல்லையா, சோ எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் ஆப்வியஸா அவருக்கு வந்து இருக்கும், அதனால அவருக்கு வரம் தரக்கூடிய பவர்ஸும் வந்து இருந்தது, அதனால நேச்சுரலா வந்து நான் உனக்கு வரம் தரேன் அப்படின்னு சொல்ற. இப்ப அவர் வரம் தரார் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன கேள்வி வரும், அவர் எத்தனை வரம் தந்தார் அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வரும் இல்லையா. இப்ப யம தர்மராஜா வந்து யோசிக்கிறார், இந்த குழந்தை வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி 3 நாள் கஷ்டப்பட்டு இருந்திருக்கே ப்ராப்பர் கவனிப்பு இல்லாம, அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி இந்த தானிக்கு தீனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நான் வந்து இவனுக்கு 3 வரம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு. ஹே பிரம்மன் நமஹ தே அஸ்து, என்னோட நமஸ்காரத்தை நான் ஆஃபர் பண்ணிட்டு அப்படிங்கிறார். எப்படி எனக்கு நன்மை உண்டாகட்டும் அப்படிங்கிறார் யம தர்மராஜா. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் வந்து அந்த சேர்த்து வச்சிருக்கிற புண்ணியம் எல்லாம் இருக்கே அதெல்லாம் வந்து எதுவும் ஆயிடக்கூடாது, பிரத்யவாய பாபம் வந்து என்ன ஹர்ட் பண்ணிடக்கூடாது, ஹார்ம் பண்ணிடக்கூடாது, மே ஸ்வஸ்தி அஸ்து மங்களம் அஸ்து அப்படின்னு அவரே சொல்லிட்டு, அதுக்கு காம்பன்சேஷனா தான் உனக்கு இந்த 3 வரம் அப்படிங்கிற 3 வரான் வந்து நீ 3 வரத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்ற. நான் உனக்கு சாய்ஸ் கொடுக்கறேங்கிற, நீ சூஸ் பண்ணிக்கோ உனக்கு என்ன வேணுமோ, நான் வந்து இதெல்லாம் உனக்கு தரேன்னு சொல்ல போறது இல்ல, நீ உனக்கு என்ன வேணுமோ நீ கேடு, நான் உனக்கு 3 வரத்தை கொடுக்கறேன் நீ கேடு அப்படிங்கிறப்போ 3 வரான் ரிலீஸ்வன். ஏன் 3 வரம் கொடுக்கறாராம், பிரதி அப்படின்னு பாத்தீங்களா, அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வரம், பிரதி 3 தினானி 3 நாள் நீ இருந்தலையே அதனால உனக்கு நான் வந்து 3 பூன்ஸ் தரேன். இப்படிதான் வந்து யம தர்மராஜா வந்து தனக்கு தானே ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிக்கிறார், சொந்த காசுலயே சூனியம் வச்சிருக்கார். ஆக்சுவலி அப்படிலாம் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஹாப்பியா தான் வந்து இந்த வரத்தை கொடுக்கறார். அண்ட் என்ன நடக்க போறது இந்த வரத்தினால அப்படிங்கறத வந்து நம்ம பின்னாடிதான் பாக்கணும். என்ன பண்றான் நச்சிகேதன் அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் மந்திரம் படிச்சுட்டு பாக்கலாம். மந்திரா நம்பர் 10. சாந்த சங்கல்ப சுமநாயதா, சாந்த சங்கல்ப சுமநாயதா, ஸ்யாத்வீதமன்யுர் கௌதமோ மாபி மிருத்யோ, ஸ்யாத்வீதமன்யுர் கௌதமோ மாபி மிருத்யோ, த்வத் ப்ரஸ்ருஷ்டம் மாபிவதேத் ப்ரதீத, த்வத் ப்ரஸ்ருஷ்டம் மாபிவதேத் ப்ரதீத, ஏதத் த்ரயாணாம் ப்ரதமம் வரம் வ்ருணே, ஏதத் த்ரயாணாம் ப்ரதமம் வரம் வ்ருணே. இப்ப நச்சிகேதசோட மைண்ட்ல வந்து ஒரு பர்டிகுலர் சீன் வந்து இப்ப ஓடிட்டு இருக்கு. என்ன சீன் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, யம தர்மராஜாவை பாக்குறதுக்கு வர முன்னாடி அவன் வந்து என்ன பண்ணிட்டு வந்தான், அவன் அப்பாவோட பெருசா வந்து சண்டை போட்டுட்டு வந்திருக்கான் இல்லையா, அந்த கான்வர்சேஷன் பண்ணிட்டு வந்திருக்கான். ஆர்டினரி கான்வர்சேஷன் இல்ல, ஹீட்டட் கான்வர்சேஷன் அவன் அப்பாவுக்கு அவனுக்குள்ள நடந்திருக்கு. ஏன்னா அப்பாவுக்கு வந்து கோபம், பையனை வந்து கண்டிப்பா அனுப்ப முடியாதுன்னு அவர் வந்து டெஃபினட்டா சொல்லியிருக்காரு. பட் நச்சிகேதஸ் வந்து எப்படியோ அவ அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி, ஃபோர்ஸபிளா கன்வின்ஸ் பண்ணி கிளம்பி வந்திருக்கான். அப்போ அப்பாவை வந்து இப்ப நினைச்சு பாக்குறான், அப்பா வந்து எவ்வளோ ஹெல்ப்லெஸ் ஆயிட்டா இருக்கோ, நம்ம மாட்டுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டோமே. அப்போ அவனுக்கு அப்பாவுடைய கோபமான முகமும் ஞாபகத்துக்கு வருது, அட் சேம் டைம் அவ அப்பாவுடைய சோகமான முகமும் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. சோகம் எதனால, அவனை பிரிஞ்சு அவ அப்பா வந்து கஷ்டப்படுவா அப்படிங்கறதுனாலையும் வந்து அவன் வந்து ஃபீல் பண்றான். இப்ப என்னால தானே அப்பாவுக்கு வந்து இந்த வருத்தம் அப்படிங்கிற ஃபீலிங்கும் வந்து அவனுக்கு இப்ப ஏற்படுறது. அவனுடைய ஃபர்ஸ்ட் எய்மே வந்து இப்ப என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பா வந்து சம்பவம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணணும், இதுதான் வந்து அவனுடைய ஃபர்ஸ்ட் எய்ம். அதனால அப்பாவுக்காக அவன் ஃபர்ஸ்ட் வரத்தை கேட்கறதுக்கு முடிவெடுக்கிறான். என்ன ஒரு திங்கிங் இல்லையா, குழந்தை வந்து எப்படி வந்து தனக்கு யூஸ் பண்ணிக்காம தன்னோட அப்பாவை பத்தி யோசிச்சு அப்பாவுக்காக ஒரு வரத்தை முதல்ல வந்து கேட்கணும். இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் கூட எப்படி ஏதாவது ரொம்ப சண்டையெல்லாம் போட்டுட்டோம்னா, ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த விஷயம் நம்மளோட மைண்ட்ல வந்து லிங்கர் ஆயிட்டே இருக்கும் இல்லையா, அப்படி பேசணுமே அப்படி பேசணும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கா. இப்ப நச்சிகேதஸ் இப்படி எல்லாம் பேசிட்டு வந்துட்டோமேங்கிறதுனால அவன் அப்பாவோட விஷயமே அவனுக்கு ஞாபகம் வந்துருக்கு. அதனால வந்து அவன் ஃபர்ஸ்ட் அப்பாவுக்காக ஒரு வரத்தை கேட்கிறான். அதனால என்ன, ஜென்ரலி நாம ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ வந்து அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி ரொம்ப கோபமால இருந்தாலும் என்ன சொல்லலாம், தயவு செஞ்சு இப்ப என்னோட எதுவுமே பேசாத, எதா இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்துக்கலாம் அப்படின்னா முடிஞ்சு போயிட போகுது, நம்மளுக்கும் கோபம் போயிடும்
அவாளும் வந்து அதை மறந்துடுவாள் இல்லையா. சோ ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இஸ் பேட் ஃபார் அஸ். சோ அவன் கேக்குறான், கௌதமஹ மா அபி மிருத்யோ. கௌதமஹ இந்த வாஜஸ்ரவஸோட இன்னொரு பேரை வந்து இங்க அவன் மென்ஷன் பண்றான். நாலு பேர் பார்த்தோம் இல்லையா, வாஜஸ்ரவஸ், கௌதமஹ, உத்தாலகஹ, ஆருணி. ரெண்டாவது பேர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறது. ஹே மிருத்யோ அப்படிங்கிறான். அப்ப நச்சிகேதஸ் வந்து யம தர்மராஜாவை பார்த்து, மிருத்யோனா யம தர்மராஜா, இப்ப யமா அப்படின்னு அட்ரஸ் பண்றான். கௌதமஹ சாந்த சங்கல்பக சியாது அப்படிங்கிறான். என்னோட அப்பா கௌதமஹ இருக்காரு, அவருக்கு வந்து எல்லா இமோஷனல் டிஸ்டர்பன்ஸும் வந்து போயிடணும், அவர் வந்து இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து ஃப்ரீ ஆயிடணும் அப்படின்னு கேட்கிறான். என்னால அவருக்கு வந்து சில இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஏற்பட்டிருக்கு, அதுல இருந்து அவர் வெளியில வந்துடணும் அப்படின்னு அவன் வந்து கேக்குறான். மா அபி வீதமன்யூர் சியாத் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்ல, அவர் வந்து என் மேல ரொம்ப ரொம்ப கோபமா இருக்கார், நான் வந்து அவர் சொல்ல சொல்ல கேட்காம நான் வந்து வந்துட்டேன், அதனால மா அபி வீதமன்யூர் சியாத், என் மேல இருக்கிற கோபமும் வந்து கூல் டவுன் ஆகணும், என் மேல அவர் போச்சிக்க கூடாது, அப்ப என்ன வந்து ரொம்ப நல்ல பையனை வந்து அவர் அப்ரிசியேட் பண்ணணும், நான் திருப்பி போகும்பொழுது என்ன அவர் அப்ரிசியேட் பண்ணணும் அப்படின்னு வந்து அவன் கேக்குறான். இப்போ ரொம்ப ஸ்மார்ட் பர்சன் இந்த நச்சிகேதஸ். எவ்வளவு ஸ்மார்ட்னா, இதெல்லாம் கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் எவ்வளவு கேட்டிருக்கான், ஒண்ணு வந்து எங்க அப்பாவுடைய இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் வந்து போயிடணும்னு கேட்டிருக்கான், அப்புறம் எங்க அப்பா என் மேல கோபமா இருக்கார், அது வந்து அந்த கோபம் எல்லாம் தணிஞ்சிடணும்னு கேட்டிருக்கான். இன்னொன்னத்தையும் கேட்டுட்டு இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வரம் அப்படின்னு அந்த குழந்தை வந்து சொல்றது. அப்ப எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கணும், நம்மள எல்லாம் வந்து வரம் கேள், ரெண்டு வரம் கேள்னா டக்கு டக்குன்னு கேட்டு முடிச்சிருவோம் இல்லையா, ஒன் ஏ ஒன் பி ஒன் சி அப்படின்னு அழகா வரம் கேட்கிறான். அப்புறம் என்ன சொல்றான், அப்பாக்கு என் மேல இருக்கிற கோபம் போயிடும்னு சொல்றானா, அப்புறம் நீங்க வந்து என்ன திருப்பி அப்படி இருந்தாலும் எங்க அப்பா கிட்ட அனுப்பவே இல்லை, இங்க இருந்து கிளம்பிடுவேன், எவ்வளவு ஸ்மார்ட் வரும், நீங்க அனுப்பிடுவேன் இல்லையா, அப்ப நான் திரும்பி போகும்பொழுது எங்க அப்பா வந்து என்னை பார்த்து பயந்துட கூடாது, நான் கோஸ்ட் அப்படின்னு எங்க அப்பா என்ன பார்த்து நினைச்சிட கூடாது, ஏன்னா ஜென்ரலி என்ன இருக்கும், யமலோகத்துக்கு போனவா திரும்பி வர மாட்டேன், நம்ம மதுரை யாராவது அந்த மாதிரி வந்தா ஒத்துப்போமா, எப்படி பயப்படுவோம் நம்ம இல்லையா, அந்த மாதிரி எங்க அப்பா என்னை பார்த்து பயந்துட கூடாது அப்படின்னு வந்து அவன் ஸ்மார்ட்டா வந்து மூணு விஷயத்தையுமே வந்து ஒரே வரத்திலேயே கேட்டு முடிக்கிறான். அப்போ இதுக்கு முன்னாடி எங்க அப்பா வந்து என்னை எப்படி ட்ரீட் பண்ணாலும் அதே மாதிரி எங்க அப்பா நான் திருப்பி வந்த உடனேயும் என்னை வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு ஒன் ஏ ஒன் பி ஒன் சி கவுண்ட் பண்ணி அவங்ககிட்ட கேட்டுட்டு ஏதத்ரயாணாம் பிரதமம் வரம் கிருணே. அப்போ கண்டிப்பா யம தர்மராஜா இதை கேட்ட உடனே என்ன சொல்லிப்பார், சபாஷ் அப்படின்னு டெஃபினட்டா சொல்லிப்பாரு இல்லையா. ஏன்னா இவன் வந்து ஸ்டூடெண்டா வேற வரப்போறான், இந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் டிசைபிள் கிடைக்கணும்னா அந்த டீச்சருக்கு வந்து இவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா. அதே சந்தோஷத்தோட நம்மளும் இந்த கிளாஸ் முடிச்சுட்டு பாக்கி டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹ ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.